வர்த்தமானிய பிரபவாதியாம் சித்தி சம்பத்சராணாம் அத்வைதாராம் சம்பத்தரே மங்கள விளம்பிவருடேன ஆசாரமாகேஹேனா சூரியபாரகதுத்தாயாபி நமஹ நதிருதமதினகாலேனஹ புனராந்தரதேவதாப்ரிய சமுத்திரதீர்த்தாண்டகாலேனஹ ஸ்ரீஸ்வந்திய மக்கள் நாமதையாகானாம் விழிப்புணர் நாமதையாகானாம் புங்குடிதேவு அடியவர் நாமதையாகானாம் இட்டகாமிகார சுபபோத்ரோர்பவாய நிஜமான்யாக அர்த்தநட்சத்திரே சண்முகலிங்கம் நாமதையாகானாம் சுபநட்சத்திரே வசந்தகுமார் நாமதையானாம் பூசநட்சத்திரே பூலோகநாஜகி நாமதையாகானாம் சேமா தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கியானாம் தனகனக வஸ்துவாகநாகடார்த்ததேவதாஹ பலசித்தர்தஹால கலசபூஜா தீபபூஜா கண்டபூஜா விக்னேஸ்வரபூஜா வர்ணகும்பபூஜா பஞ்சகவ்யபூஜா சக்கராமதுபூஜா பலிதத்வாஹ கங்கா சமுத்திரதீர்த்தபூஜார்த்தகால மற்றும் இங்கே இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்கண் நம்பிக்கை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது எங்களுடைய குருமணியவர்களுடைய ஆசிரியருடன் எங்களுடைய இந்த விழாவை ஆயத்துப்படுத்தலாம் என எண்ணுகின்றோம். ஆகவே அவரை ஆசிரியரை வழங்குமாறு வேண்டுகின்றோம். கபிர்தஜம்பு பலசாதபட்சிதம் உமாசுதம் சோக விநாசுத காரணம் நபாமிதம் விக்னேஸ்வரபாத பங்கஜம் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானையும் அம்பிகையினுடைய பாதார பிந்தங்களை பணிவதோடு இன்றைய தினமான இந்த கங்கா பூஜை என்று சொல்லுகின்ற அரிய மக்களுடைய பயன்பாட்டுக்காக இதனை செய்து தந்திருக்கின்ற சுவிஸ் பூங்குடிதீபு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தினர்களுக்கும் இன்றைய நிகழ்வின் தலைமை தாங்குகின்ற தலைமைத்துவத்தர்களுக்கும் இதில் வருக தந்திருக்கின்ற மக்களுக்கும் இந்நேர வணக்கங்களையும் என்னுடைய ஆசிகளையும் இன்றும் என்றென்றும் கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்திப்பதோடு இந்த கிணத்தினை நாங்கள் அமைத்து தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எம்பெருமானுடைய திருவருளும் என்னுடைய ஆசிகளும் இன்றும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று இந்த பூங்குடி தீவிலே இப்படி பல கிணறுகளை புனரமைப்பதன் மூலம் இங்கு வாழுகின்ற மக்கள் பலனை பெற்று அதை துப்புரவாகவும் வைத்திருந்து அதன் பலனூடாக அவர்கள் இதை நன்றாக சீரமைத்து தருகின்றார்கள் என்று அதனை நாங்கள் நன்றாக
பயின்று இந்த மக்களை அனைத்து கிணறுகளையும் எங்களுக்கு மீண்டும் செய்தர வேண்டும். இருபெட்டி இதை போன்று பல இடங்களில் செய்திருக்கின்றீர்கள். இன்னும் சில கிணறுகளை எங்களுக்கு இதன் மூலமாக செய்து தரும்படி உங்களை வேண்டுகின்றோம். எனது இந்த சிறு உரையினை முடித்துக் கொள்கின்றேன். கூடுதீவு சுவிஸ் மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியமானது எங்களுடைய தேசத்தின் உறவு எங்களை விட்டு சென்றிருந்தாலும் எமது தேசத்தை என்றும் மறப்பதில்லை. அவர்கள் அங்கு இந்த ஒன்றியத்தை அமைத்து தங்களுடைய உழைப்பில் ஒரு சிறுதுளியை எமது கிராமத்துக்காக செலவு செய்ய வேண்டும் என்ற மனவிருப்போடு இருக்கின்றார்கள். கடந்த 3 ஆண்டுகள் நான் அங்கு சென்று வந்திருக்கின்றேன். அவர்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய மண்ணிலே இருக்கின்ற மக்கள் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே புங்குடுதீவில் சென்றவரிடத்துக்கு முதல்வரிடம் இங்குள்ள கிணறுகள் அனைத்தையும் சேறு நீக்கி கொடுத்தோம். அதில் எங்களுக்கு பெரும் வெற்றி அளிக்கவில்லை என்று எண்ணினார்கள். இவ்வரிடம் அவர்களுடைய எண்ணத்திலே எங்களுடைய குடிநீர் பிரச்சினை ஒன்றை ஓரளவுக்கு நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி அதன் காரணமாக எங்கெங்கு மக்கள் வாழ்கின்றார்களோ அந்த இடங்களில் உள்ள பழைய கிணறுகளை புனரமைத்து அதன் மூலம் ஒரு நன்னீர் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதும், அதே நேரத்தில் கால்நடைகளுக்கு ஒரு நீராகரத்தை உருவாக்கக்கூடிய தன்மையும் உருவாகும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் தோன்றியது. அந்த அடிப்படையில் இன்று புங்குடுதீவில் 5 கிணறுகள் பூர்ணமாக வேலைகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பயன்பாடுகளை எமது பயனாளிகள் பெற்று வருகின்றார்கள். இன்றைய இந்த கிணற்றை புனரமைக்க வேண்டுமென்று எங்களுடைய இப்பகுதி பிரதேச சபை உறுப்பினர்கள் அயராத முயற்சி எடுத்திருந்தார். அவருடைய முயற்சியின் காரணமாக சுவிஸ் ஒன்றிய தலைவர் சுவிஸ் தாஞ்சினவர்களிடம் அவர் நேரடிய தொடர்பை கொண்டு போவது இந்த எங்களுக்கு பொதுக்கிணறாக இருந்தால் நிச்சயமாக நான் புனரமைத்து தருவேன், ஆகவே இது பொதுக்கிணறாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அப்பொழுது அவர் கூறியிருந்தார், நான் அதை அவர்களுடன் காணி உரிமையாளருடன் கதைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றேன் என்று கூறியிருந்தார். அதேபோன்று இக்கிராமத்தைச் சேர்ந்த புலனாயகம் சதீஷ் அவர்களும் இந்த கிணற்றை உருவாக்குவதற்கு காணி சொந்தக்காரர்களோட கதைத்து அதற்கான ஆவணங்களையும் செய்திருக்கின்றேன் என்று கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் அவை சுவிட்ச் சொன்னியத்தோடு நேரடி தொடர்புகள் இருந்தன. இருந்து அதன் மூலம் அந்த கைங்கரியத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற பூலோகநாயகி அம்மா அவர்கள், அவருடைய உறவுகள் சுவிட்சிலே வாழ்கின்றார்கள். அவ்வாறு வாழ்கின்ற போது அவர்கள் கூறினார்கள், நாங்கள் அந்த கிணற்றை அமைத்துக் கொடுப்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை, என்றாலும் காணி உரிமையாளரோடு நீங்கள் மனம் விட்டு பேச வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவரும் அதை மனமுணர்ந்து இன்று எங்களுக்கு இந்த பொதுக்கிணறாக பாவிப்பதற்கு தன்னுடைய முழு பூரண ஆசனையையும் ஒத்துழைப்பையும் தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவருக்கு சுவிஸ் ஒன்றியத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த கிணற்று வேலையை பூரணமாக முடிப்பதற்காக எங்களுடைய கட்டிடக் கலைஞர் அனோஜன் அவர்களோடு சுவிஸ் ஒன்றிய தலைவர் சுவிஸ் சஞ்சன் அவர்கள் இடைவிடாது அடிக்கடி நேரடி தொடர்பிலே தன்னுடைய வேலை திட்டங்களை நேரில் பார்வையிட்டுக் கொண்டிருப்பார். அது மட்டுமல்ல, அதனுடைய தவறுகள், குறைகள், நிறைகளை அடிக்கடி என்னோடு கூறிக்கொண்டிருப்பார். அதனை நாங்கள் ஓரளவு நிவர்த்தி செய்து இயன்ற அளவிலே ஓரளவுக்கு மனப்பூர்வமாக இந்த கிணற்றை முடித்திருக்கின்றோம். ஆகவே இந்த கிணத்தினுடைய எதிர்காலம் இங்கு இருக்கின்ற மக்களும் பயனாளிகளும் தான் தங்கியிருக்கின்றது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே பயனாளிகள் இதை சிறந்த முறையிலே இந்த கிணற்றை பயன்படுத்த வேண்டும். இது உங்களுடைய கிணறு, உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று உங்கள் மனம் நிறைவடைந்தால் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ முடியும். அதன் ஊடாக நாங்கள் நாட்டுக்கும் எங்களுக்கும் ஒரு செழிப்பு ஏற்படும். வெளிநாட்டு உறவுகளும் அதனை விரும்பி இன்னும் மேலும் உதவிகள் செய்வதற்கு தயாராக இருப்பார் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக எமது பிரதேச சபை உறுப்பினர் திருவாளர் வசந்தகுமார் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். கிணறு புனரமைப்பு செய்யப்பட்டு கிணறை இன்றைய திறப்பு விழா செய்வதற்காக இங்கே கலந்து கொண்ட எங்களுடைய புங்குடுதீவிலே பல ஆலயங்களிலே இன்றைக்கு பூசைகளை செய்து வருகின்ற கருணாகரன் ஐயா அவர்களுக்கும், இந்த சுவிஸ் ஒன்றியத்தினுடைய புங்குடுதீவு தலைமை பொறுப்பை ஏற்று இங்கே பல வேலைகளை செய்து வருகின்ற அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இம்மோடு தோளோடு தோல் நின்று உழைக்கின்றவரும் சமூக சேவைகளிலே ஈடுபடுகின்றவருமாகிய மதிப்புக்குரிய ஓய்வு நிலை ஆசிரியர் சண்முகலிங்கம் ஐயா அவர்களே, மற்றும் இந்த
காணியை இந்த கிணறு ஒன்றை புதிதாக இந்த கிணத்தை புனரமைத்து கொடுப்பதற்கு எல்லோரும் இப்படியான நல்ல மனங்களை கொண்டு செய்வதில்லை. இந்த பூலோக நாயகி அம்மா அவர்கள் இந்த கிணத்தினை இன்று மட்டுமல்ல இடப்பெயர்வுக்கு 91 ஆண்டுக்கு முன்பதாகவே மக்களுடைய பாவனைக்காக இந்த கிணற்றை விட்டிருந்தார்கள். நாங்கள் சிறிய வயதாக இருக்கும் பொழுது இந்த கிணத்திலே பல மக்கள் முண்டியடித்து குடிநீர் எடுப்பதை பார்த்திருக்கின்றோம். இன்றைய நிலையிலே இந்த கிணறு அமைந்திருக்கின்ற இடத்தை பொதுவாக மக்களுடைய பாவனைக்காக இந்த தண்ணீர் பிரச்சினை இந்த புங்குடுதீவிலே மட்டுமல்ல தீவகம் மட்டும் முழுவதும் இருக்கின்ற போது இந்த கிணற்றினை நாங்கள் மக்களுடைய பாவனைக்காக பொதுவில் விடுகின்றேன் என்கின்ற அந்த நல்ல மனப்பான்மை கொண்ட அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது. இதேபோன்று 5 கிணறுகளை எமது சுவிஸ் புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியம் அமைத்திருக்கின்றது. அந்த கிணற்றினை அமைப்பதற்கு இங்கே சுவிஸ் ஒன்றியத்தினுடைய புங்குடுதீவின் தலைவராக இருந்து இந்த வேலைத்திட்டங்களை செய்து வருகின்ற சண்முகலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இந்த 5 கிணறுகளுக்கும் வேலைகளை செய்து வருகின்ற வனோஜன் அவர்களுக்கும் இங்கே இந்த கிணற்றால் பயனடைகின்ற மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு செலவிலே பாரிய செலவிலே இந்த கிணறுகளை அமைத்து கொடுக்கின்றார்கள் என்றால் இந்த கிணறுகளை நாங்கள் மீண்டும் தூண்டு விடாமல் அவர்களே பிறகும் அதை தூர்வாரி விடுவார்கள் என்று எதிர்பார்க்காமல் இந்த கிணறுகளை நீங்கள் துப்புரவாக வைத்திருப்பதும் மக்கள் பாவனைக்காக விடுவதும் ஒன்றுபட்டு உழைத்து எமது மென்மேலும் இந்த சுவிஸ் ஒன்றியத்தினர் எமது மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அவர்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்று அந்த மக்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்வதோடு இந்த கிணற்றை பயன்படுத்துகின்ற மக்கள் அவதானமாக இந்த கிணற்றை காலத்துக்கு காலம் தூர்வாரி இந்த கிணத்திலே குப்பைகள் போடாமல் இது தெருவோரமாக இருப்பதால் இதற்கான ஒரு வேலி அமைத்து இந்த கிணற்றினை பாவித்து பயன்பெற வேண்டுமென்றும் அவர்கள் மீண்டும் மீண்டும் எமது நாட்டிலே மென்மேலும் வேலைகளை செய்வதற்கு தமது சொந்த நாட்டிலே தாங்கள் பிறந்த மண்ணிலே பல வேலைத்திட்டங்களை செய்வதற்கு இன்றைக்கும் துணிந்து நிற்கின்றார்கள். அவர்களுடைய மனத்திலே நாங்கள் என்றென்றும் குடிகொள்ள வேண்டும் என்று கூறி உங்களிடம் இன்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் இந்த பொது கிணறை 90 ஆண்டுக்கு மேலதிகமாக பாவித்து பாவனைக்கு விட்டிருந்தேன். தற்பொழுது இப்போவும் அந்த பாவனைக்கு என்னால் இயன்றளவு விட்டிருக்கிறேன். தயவு செய்து அதை தாழ்மையுடன் நல்லதாக பேணி நல்லதாக அமைத்து நல்லதாக பாவிக்கும்படி வாழ்த்துகின்றேன். வணக்கம். இந்த புங்குடுதீவு வாழ் மக்களுக்காக இந்த கிணத்தினை புனரமைத்து கொடுக்கிற சுவிஸ் ஒன்றியத்துக்கு நன்றிகள். இதால் நான் அவன் இந்த வேலை தொடர்ந்து 3-4 கிணறு செய்திருக்கிறேன். மேன்மேலும் மக்களும் எனக்காக அப்படி அவை செய்து கொடுக்குறத அவன் விரும்புகிறோம். இதனால் மக்கள் பாவனைக்கு நடுக இது நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும். இதால் அவை நடுக இதை செய்து கொடுத்தா நல்லதாக இருக்கும்னு கூறி விடைபெறுகிறேன். கிராமத்துக்கு இந்த டெண்டு வட்டாரத்துக்கு உங்களுக்கு டெண்டு கிணறு அமைச்சு தந்திருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம். இந்த கிராமத்தை பொறுத்தவரை கஷ்டப்பட்ட சனங்கள் தான் இருக்குது. தண்ணிக்கு சரியான தட்டுப்பாடு அப்படின்னு சுவிஸ் ஒன்றியம் இந்த கிராமங்களை பார்த்து பார்த்து அதோட செய்தாரத்துக்கு உண்மையில நாங்கள் பாராட்ட வேண்டிய விஷயம். இது மென்மேலும் தொடரும் என்று கூறி வாழ்த்துக்கிறேன். நன்றி. தேசத்தின் உறவுகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர் அவருடைய அயராத முயற்சி அங்கு இருக்கின்ற ஒன்றியத்தினுடைய ஏனைய உறுப்பினர்கள் அவர் எடுக்கும் கருமங்களுக்கு எந்த விதமான தடைவூறும் இல்லாது முழுமையாக அவரை அர்ப்பணிக்குமாறு வேண்டுதலின் அடிப்படையிலே அவருடைய முழு அர்ப்பணிப்பும் எந்த நேரமும் நேரடி தொடர்புகளை ஏற்படுத்தி தன்னுடைய வேலையை திறம்பட செய்ய வேண்டும், எந்த விதமான அப்பளுக்கு இல்லாமல் நடைபெற வேண்டும் என்ற விருப்பம் இன்று பூரணமாக நிறைவேறி இருக்கின்றது. ஆகவே அவருக்கு புங்குடுதீவு வாழ் மக்கள் சார்பாக சுவிஸ் ஒன்றிய தலைவர் ஸ்ரீ சஞ்சன் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறி நமது விழாவை நிறைவு செய்கிறார்.